ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கம்ப்யூட்டர் தமிழ். நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் ஆட்டோ ஃபில்டர் ஆப்ஷன் எப்படி அப்ளை பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா அந்த வீடியோவுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் அதை பாருங்கள். இந்த வீடியோவில் அட்வான்ஸ் ஃபில்டரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, கம்ப்யூட்டர் தமிழ் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. நாம் ஃபர்தராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 8 டைப்ஸ் ஆஃப் க்ரைட்டீரியா இருக்குது. இதை நம்ம அட்வான்ஸ் ஃபில்டரில் யூஸ் பண்ணி எப்படி ஃபில்டர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் க்ரைட்டீரியா இன் ஒன் காலம், இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட க்ரைட்டீரியா ரேஞ்ச் எந்த மாதிரி இருக்கணுன்றதை நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா A2லேருந்து I6 வரைக்கும் நான் ஒரு டேபிள் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இதுதான் க்ரைட்டீரியா ரேஞ்ச். இதில் தான் நம்மளோட க்ரைட்டீரியாவை என்ட்ரி பண்ண போகிறோம். அண்டு இந்த ரேஞ்சில் ஃபஸ்ட்டு ரோ பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம டேட்டா டேபிளில் இருக்கிற காலம் ஹெட்டிங்கை அப்படியே நம்ம கொடுத்துருக்குறோம். க்ரைட்டீரியா ரேஞ்சில் அட்லீஸ்ட்டு 3 ரோஸ் இருக்கணும். அதில் ஃபஸ்ட்டு ரோ பார்த்திங்கன்னா நம்மளுடைய காலம் ஹெட்டிங் தான் அதில் மென்ஷன் பண்ணணும். அண்டு நம்மளோட க்ரைட்டீரியாவை பொறுத்து நம்ம ரோஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். க்ரைட்டீரியா ரேஞ்சில் பார்த்திங்கன்னா கிளைண்ட் நேமில் நான் ஒரு 3 கிளைண்ட்டோடைய நேம் நான் என்ட்ரி பண்ணியிருக்கிறேன். எனக்கு வந்து ஃபில்டர் அப்ளை பண்ணும்போது இந்த 3 கிளைண்ட்ஸோட டேட்டா மட்டும்தான் நமக்கு லிஸ்ட் அவுட்டில் வரும். க்ரைட்டீரியா ரேஞ்சுக்கும் டேட்டா டேபிளுக்கும் இடையில அட்லீஸ்ட் ஒரு பிளாங்க் ரோ நம்ம விடணும். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா டேபிள் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் க்ரைட்டீரியா பார்க்கலாம், அதாவது மல்டிபிள் க்ரைட்டீரியா இன் ஒன் காலம். இதுக்கு நம்மளோட டேட்டா டேபிளில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டேட்டா டேப் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு அட்வான்ஸ்டுன்னு இருக்கும் ஃபில்டரில். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபில்டர் த லிஸ்ட் இன் பிளேஸ்ன்னு இருக்குது, அண்ட் காப்பி டு அனதர் லொக்கேஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அதே இடத்துல தான் ஃபில்டர் ஆகணும். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது லிஸ்ட் ரேஞ்ச் இருக்குது. இந்த பாக்ஸில் நம்மளுடைய டேட்டா டேபிளை ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா டேபிளோட ஃபுல் ரேஞ்சையும் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது க்ரைட்டீரியா ரேஞ்ச் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம கிளைண்ட் நேம் தான் க்ரைட்டீரியாவாக கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம், அதாவது அந்த காலம் ஹெட்டிங்கோடு சேர்த்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் வந்து ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 3 கிளைண்ட்டோடைய நேம் இருக்கிற லிஸ்ட்டு மட்டும்தான் நமக்கு ஃபில்டர் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம எத்தனை கிளைண்ட் நேம் வேணாலும் இதில் ஆட் பண்ணி, அதாவது க்ரைட்டீரியா ரேஞ்சில் ஆட் பண்ணி நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பார்க்கலாம் நம்ம. ஸோ இதை ஃபஸ்ட் ஒன் நம்ம முடிச்சிட்டோம். நான் இதை வந்து ரெட்டில் மார்க் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஒன், மல்டிபிள் க்ரைட்டீரியா இன் மல்டிபிள் காலம் வேர் ஆல் க்ரைட்டீரியா மஸ்ட் பி ட்ரூ. லாஜிக்கலில் பார்த்தீங்கன்னா அண்டு, அதாவது நம்ம கொடுக்குற எல்லா க்ரைட்டீரியாவும் அண்ட் எல்லா காலமில் கொடுக்குற க்ரைட்டீரியாவும் ஃபுல்ஃபில் ஆகி ட்ரூ வந்தால் தான் நமக்கு ஃபில்டர் ஆகி வரும். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம க்ரைட்டீரியாவில் இந்த கிளைண்ட் நேமை நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போது நான் ப்ராடக்ட் கோடில் ஒரு க்ரைட்டீரியா கொடுத்துக்கிறேன், அதாவது ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கோடு என்ட்ரி பண்ணிக்கலாம். அண்டு இன்னொரு காலம், அதாவது குவான்டிட்டியில் இன்னொரு க்ரைட்டீரியா கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கிரேட்டர் தேன் 1000 என்ட்ரி பண்ணிக்கிறேன். அதாவது ப்ராடக்ட் கோட் வந்து 851023ல் கிரேட்டர் தென் 1000ல் இருக்கிற டேட்டா எல்லாமே நமக்கு ஃபில்டர் ஆகணும். ஸோ இந்த ரெண்டு க்ரைட்டீரியா நான் ரெண்டு காலமில் கொடுத்துருக்குறேன். இப்போ நம்ம லிஸ்ட்டில் நம்மளுடைய டேட்டா டேபிளை கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது செலக்ட் ஆகிட்டுருக்கு ஃபுல்லாகவே. ஸோ அடுத்தது நம்ம க்ரைட்டீரியாவுக்கு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ க்ரைட்டீரியாவில் நான் இந்த ரெண்டு காலம்கான ரேஞ்சை மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு டேட்டா தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் கோடில் கிரேட்டர் தென் 1000ல் இந்த ஒரு டேட்டா மட்டும்தான் இருக்குது. ஸோ நமக்கு அது மட்டும் ஃபில்டர் ஆகி வந்திருக்கு. ஸோ இதுதான் செகண்ட் கேஸ், அதாவது மல்டிபிள் காலம் மல்டிபிள் க்ரைட்டீரியா வேர் ஆல் க்ரைட்டீரியா மஸ்ட் பி ட்ரூ. ஸோ இதுக்கான இது நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நான் இதையும் ரெட்டில் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் க்ரைட்டீரியா இன் மல்டிபிள் காலம் வேர் எனி க்ரைட்டீரியா கேன் பி ட்ரூ. அதாவது லாஜிக்கலில் பார்த்தீங்கன்னா ஆர், அதாவது ஏதாவது ஒரு க்ரைட்டீரியா ட்ரூவாக இருந்தாலும் நமக்கு அது ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து அண்டு, செகண்ட் ஒன் ஆர். ஸோ இதுக்கு நம்ம க்ரைட்டீரியா கொடுக்கலாம். ஸோ இந்த பழைய க்ரைட்டீரியாவை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த கேஸ்க்கான க்ரைட்டீரியா நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபில்டரையும் நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம். இப்போ க்ரைட்டீரியாவில் பார்த்தீங்கன்னா நான் கிளைண்ட் நேம் கொடுத்துக்கிறேன், அதாவது J&J கம்பெனி கொடுத்துக்கலாம். அண்ட் குவான்டிட்டியில் நான் கிரேட்டர் தென் 500, அதை வந்து நம்ம சேம் ரோவில் என்ட்ரி பண்ணக்கூடாது. ஆர் கண்டிஷனுக்கு நம்ம நெக்ஸ்ட் ரோவில் தான் என்ட்ரி பண்ணணும்.
ஸோ நான் செகண்ட் ரோவில் கிரேட்டர் தென் 500 கொடுத்துட்டு இப்போ நம்ம அட்வான்ஸ் ஃபில்டர் நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ சேம் அதே மாதிரி லிஸ்ட்டு வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். லிஸ்ட்டு ரேஞ்சில் நம்மளுடைய டேட்டா டேபிளை ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது க்ரைட்டீரியா ரேஞ்ச் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரைட்டீரியா ரேஞ்ச் பார்த்திங்கன்னா கிளைண்ட் நேம் அண்ட் குவான்டிட்டி. ஸோ நம்ம இந்த ரேஞ்ச் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கிளைண்ட் நேம் JNJ கம்பெனி அந்த டேட்டாவும் நமக்கு ஃபில்டர் ஆகி வந்திருக்கு. அண்டு குவான்டிட்டியில் பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் 500 என்னென்னலாம் டேட்டா இருக்கோ அதுவும் நமக்கு ஃபில்டர் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு க்ரைட்டீரியாவில் எந்த க்ரைட்டீரியா ட்ரூவாக இருந்தாலும் எல்லாமே வந்து நமக்கு ஃபில்டர் ஆகி வந்திருக்கு. இதுதான் வந்து இந்த தேர்ட் கண்டிஷன். ஸோ இப்போ தேர்ட் ஒன் முடிச்சிட்டோம். ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னா மல்டிபிள் செட்ஸ் ஆஃப் க்ரைட்டீரியா வேர் ஈச் செட் இன்க்ளூட்ஸ் க்ரைட்டீரியா ஃபார் மல்டிபிள் காலம்ஸ். அதாவது ஒரு காலமில் நம்ம க்ரைட்டீரியாஸ் கொடுக்குறோம், அந்த ஒரு ஒரு க்ரைட்டீரியாவுக்குமே வந்து நம்ம மற்ற காலம்ஸில் இன்னொரு க்ரைட்டீரியா கொடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய எக்ஸாம்பிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த டேபிளுக்கு வந்துடலாம், டேட்டா டேபிளுக்கு. இதில் பார்த்திங்கன்னா க்ரைட்டீரியாவில் நம்ம கிளைண்ட் நேமில் பார்த்திங்கன்னா JNJ கம்பெனி இருக்குது. ஸோ நம்ம அதையே வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு நேராக குவான்டிட்டியில் கிரேட்டர் தென் 1000 கொடுத்துக்கலாம். அதாவது JNJ கம்பெனியில் கிரேட்டர் தென் 1000 குவான்டிட்டி இருக்கிறது நமக்கு ஃபில்டர் ஆகி வரணும். அண்ட் அதுலேயே கிளைண்ட் நேமில் இன்னொரு கிளைண்ட் நேம் நான் கொடுத்துக்கிறேன், அதாவது ABC கம்பெனி லிமிடெட். இவங்களுக்கு நான் லெஸ் தேன் 1000 கொடுக்குறேன் க்ரைட்டீரியா. ஸோ நமக்கு JNJ கம்பெனியில் கிரேட்டர் தேன் 1000, ABC கம்பெனியில் லெஸ் தேன் 1000, இந்த நாலு க்ரைட்டீரியாவையும் ஃபுல்ஃபில் பண்ணி நமக்கு ஃபில்டர் ஆகி வரும். இப்போ நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ணலாம். இப்போ அட்வான்ஸ்டு கிளிக் பண்ணிவிட்டு லிஸ்ட்டு ரேஞ்சில் நம்மளோட டேட்டா டேபிள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் க்ரைட்டீரியாவுக்கு நம்ம கிளைண்ட் நேமையும் குவான்டிட்டி, ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம க்ரைட்டீரியாவில் கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுத்தோம்னா, இதில் பார்த்தீங்கன்னா ABC கம்பெனியில் பாருங்கள் நமக்கு லெஸ் தேன் 1000 இருக்கிற குவான்டிட்டி நமக்கு லிஸ்ட் அவுட்டில் வந்திருக்கு. அதே போல் JNJயில் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் 1000, அதாவது இங்கே 1500, 2000 இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி மல்டிபிள் செட்ஸ் ஆஃப் க்ரைட்டீரியா கொடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் நேமுக்கும் குவான்டிட்டிக்கும் நம்ம வந்து க்ரைட்டீரியா கொடுத்துருக்குறோம். ஸோ ரெண்டுத்தையுமே அது ஃபுல்ஃபில் பண்ணி நமக்கு ஃபில்டர் அப்ளை பண்ணி கொடுத்துருக்குது. அடுத்தது ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். மல்டிபிள் செட்ஸ் ஆஃப் க்ரைட்டீரியா வேர் ஈச் செட்ஸ் இன்க்ளூட்ஸ் க்ரைட்டீரியா ஃபார் ஒன் காலம். நம்ம முன்னாடி வந்து மல்டிபிள் காலம்ஸ் பார்த்தோம், இது ஒன் காலம். அதாவது நம்ம ஒன் காலம்கான க்ரைட்டீரியாவையே வந்து நம்ம மல்டிபிள் செட்ஸாக நம்ம க்ரைட்டீரியாவை கொடுத்துக்கலாம். இதை எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ இந்த க்ரைட்டீரியாவை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஆர்டர் வேல்யூவில் க்ரைட்டீரியா கொடுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு காலம்ஸ்லேயும் ஆர்டர் வேல்யூ தான் இருக்குது. ஸோ நம்ம ஆர்டர் வேல்யூவே தான் வந்து மல்டிபிள் செட்ஸ் ஆஃப் கொடுக்க போகிறோம். இப்போது இந்த ரோவில் கிரேட்டர் தேன் 2 lakhs கொடுக்குறேன். அண்ட் ஆர்டர் வேல்யூ இன்னொரு காலமில் இருக்கிறதுல லெஸ் தேன் 3 lakhs. அதாவது ஆர்டர் வேல்யூ கிரேட்டர் தேன் 2 lakhs அண்ட் லெஸ் தேன் 3 lakhs இருக்கிற டேட்டா நமக்கு ஃபில்டர் ஆகி வரும். இப்போ அடுத்த ரோவில் பார்த்திங்கன்னா லெஸ் தேன் 1 lakh. ஸோ ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியாவில் இருக்கிற டேட்டாவும் நமக்கு ஃபில்டர் ஆகும், அடுத்தது லெஸ் தேன் 1 lakhல இருக்கிற ஆர்டர் வேல்யூவும் நமக்கு ஃபில்டர் ஆகி வரும். இப்போ நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ணலாம். லிஸ்ட்டு செலக்ட் பண்ணியாச்சு. க்ரைட்டீரியா ரேஞ்சில் நம்ம இந்த ஆர்டர் வேல்யூவை ஃபுல்லாக வந்து ரேஞ்சில் கொடுத்துடலாம். இப்போ நம்ம ஓகே கொடுத்தோம்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், ஆர்டர் வேல்யூவில் கிரேட்டர் தேன் 2 lakhs, லெஸ் தேன் 3 lakhs அண்ட் லெஸ் தேன் 1 lakh. ஸோ இந்த டேட்டா எல்லாமே நமக்கு ஃபில்டர் ஆகி வந்திருக்கு. இதுதான் ஒரு காலம்கான க்ரைட்டீரியாவை நம்ம மல்டிபிள் செட்ஸாக கொடுத்து ஃபில்டர் பண்ணுறது. ஸோ இந்த ஃபில்டர் பண்ணியிருக்கிற டேட்டாவை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்க்கலாம், க்ரைட்டீரியா டு ஃபைண்ட் டெக்ஸ்ட் வேல்யூஸ் தட் ஷேர் சம் கேரக்டர் பட் நாட் அதர்ஸ். அதாவது ஃபுல் டெக்ஸ்ட்டும் கொடுத்து மேட்ச் பண்ணாமல் நம்ம ஒரு சில கேரக்டர்ஸ் மட்டும் மேட்சிங்காக இருக்கிறத நம்ம எடுக்கிறதுக்கு இந்த ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ரைட்டீரியா ரேஞ்சில் இருக்கிற டேட்டாவை நம்ம இப்போ டெலீட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த கேட்டகரிக்கான க்ரைட்டீரியாவை நம்ம கிளைண்ட் நேமில் கொடுக்கலாம். இதில் நல்லா நோட் பண்ணுங்கள், நான் இதுக்கு வந்து ஃபார்முலா பேசிஸில் கொடுக்க போகிறேன். அதாவது ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு க்ரைட்டீரியாவை விதின் கோட்டில் கொடுக்கணும். ஸோ நான் கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஈக்குவல் கொடுத்துக்கிறேன். அகெயின் இப்போது ஸ்டார் என்டர்பிரைசஸ்ன்னு என்டர் பண்ணுறேன். அதாவது என்டர்பிரைசஸில் இருக்கிற எல்லா டேட்டாவும் நமக்கு ஃபில்டர் ஆகி வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அடுத்தது கேட்டகரியில் நான் நெக்ஸ்ட்டு ரோவில் PRO கொடுக்குறேன். அதாவது ப்ராஃபிட்டபிள்னு இருக்குது நம்மளுக்கு கேட்டகரியில், இதில் PRO ஸ்டார்ட் ஆகிற அந்த டேட்டாவும் நமக்கு ஃபில்டர் ஆகி வரும். இப்போ நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ணலாம்.
ஸோ லிஸ்ட்டு செலக்ட் பண்ணியாச்சு. க்ரைட்டீரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த க்ரைட்டீரியா ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்டர்ப்ரைசஸ்னு இருக்கிற எல்லா கிளைண்ட் நேமும் நமக்கு லிஸ்ட் அவுட்டில் வந்திருக்கு. அதே போல் ப்ராஃபிட்டபிள் இருக்கிற அந்த கேட்டகரி வைஸும் நமக்கு லிஸ்ட் அவுட்டில் வந்திருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபில்டர் ஆகி வந்ததில் செக் பண்ணோம்னா ரெண்டு க்ரைட்டீரியாவும் நமக்கு ஃபுல்ஃபில் ஆகி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 7th க்ரைட்டீரியா கிரியேட்டட் ஆஸ் த ரிசல்ட் ஆஃப் ஃபார்முலா. அதாவது க்ரைட்டீரியாவில் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி ஃபில்டர் பண்ணுறது, இதுதான் இதில் பார்க்க போகிறோம். இந்த க்ரைட்டீரியாவில் யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ்க்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது, அதை முதல்ல பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம்னா இதில் யூஸ் பண்ணுற ஃபார்முலாவுடைய ரிசல்ட் நம்மளுக்கு லாஜிக்கல் வேல்யூ தான் வரணும், அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த ரிசல்ட்டை கொடுக்குற ஃபார்முலாஸ் மட்டும்தான் நம்ம இந்த க்ரைட்டீரியாவில் யூஸ் பண்ண முடியும். அடுத்தது க்ரைட்டீரியா ரேஞ்சில் நம்ம ஃபார்முலா என்ட்ரி பண்ணுற காலம் உடைய ஹெட்டிங் பார்த்திங்கன்னா நம்மளோட டேட்டா டேபிளில் இருக்கிற ஹெட்டிங் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. எதர் அதை பிளாங்காக விட்டுடணும் ஆர் வேறு ஏதாவது நேம் நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்தது ஃபார்முலாவில் நம்ம க்ரைட்டீரியாக்காக யூஸ் பண்ணுற செல் ரெஃபரன்ஸை ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸாக தான் கொடுக்கணும். அதுவும் அது கரஸ்பாண்டிங் செல்லுடைய ஃபஸ்ட்டு ரோவுடைய ரெஃபரன்ஸை தான் கொடுக்கணும். அண்டு மற்ற ரெஃபரன்சஸ் எல்லாத்தையும் நம்ம அப்சல்யூட் பண்ணிடணும். இதை நீங்கள் எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். லாஜிக்கல் வேல்யூவை ரிசல்ட்டாக கொடுக்குற ஃபார்முலாஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து க்ரைட்டீரியாவில் எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த ஏற்கனவே கொடுத்த க்ரைட்டீரியாவை டெலீட் பண்ணிக்கலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு குவான்டிட்டியில் இருக்கிற டேட்டாவை ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி நம்ம க்ரைட்டீரியா க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ குவான்டிட்டி காலமில் நான் லேபிளை டெலீட் பண்ணிடுறேன். எய்தர் இதை நம்ம பிளாங்காக விட்டுடலாம் ஆர் வேறு ஏதாவது காலம் லேபிள் நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஆவரேஜின்னு கொடுத்துக்கிறேன். இப்போது நம்ம டேட்டா டேபிளில் ஆர்டர் குவான்டிட்டி நம்ம ஓவராலாக ரிசீவ் பண்ணியிருக்கிறதோட ஆவரேஜை விட அதிகமாக எந்த ஆர்டர்லாம் நமக்கு ஆர்டர் குவான்டிட்டி அதிகமாக இருக்கோ அதனுடைய லிஸ்ட் அவுட் மட்டும் நமக்கு இப்போ வேணும். ஸோ இதுக்கான ஃபார்முலா எப்படி போடுறதுனா இந்த ரோவில் நம்ம ஈக்குவல் கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம குவான்டிட்டியுடைய ஃபஸ்ட்டு ரோவுடைய செல் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம், அதாவது F9. ஸோ F9 இஸ் கிரேட்டர் தென் ஆவரேஜ் ஆஃப் த ஹோல் அந்த குவான்டிட்டியுடைய ஃபுல் ரேஞ்சையும் நம்ம இந்த ஆவரேஜ் ஃபார்முலாக்குள்ளே கொடுக்க போகிறோம். ஸோ இதை ஃபுல்லாகவே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவராலாக அந்த டேபிளில் இருக்கிற அந்த காலமுடைய டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்சல்யூட் பண்ணிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணியிருக்கிற அந்த F9 மட்டும்தான் ரிலேட்டிவாக வச்சுக்கணும். இந்த ஆவரேஜுக்குள்ளே இருக்கிற ஃபார்முலாவை அப்சல்யூட் பண்ணி நான் என்டர் பண்ணுறேன். ஸோ இதனோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா ட்ரூ வந்திருக்கு. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இப்போ ஆவரேஜ் கால்குலேட் பண்ணி இங்கே என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிற குவான்டிட்டியோட ஆவரேஜ் குவான்டிட்டி பார்த்தோம்னா 653.26. ஓகே, க்ரைட்டீரியா ரேஞ்சுக்கும் டேட்டா டேபிளுக்கும் நடுவில் ஒரு பிளாங்க் ரோ இருக்கணும். ஸோ நம்ம இதை காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கலாம். இந்த ரோவை வந்து நம்ம பிளாங்காக விட்டுடலாம். இப்போ மறுபடியும் ஃபார்முலா பாருங்கள். நம்மளுடைய ஆவரேஜை விட அதிகமாக இருக்கிற ஆர்டர் குவான்டிட்டி தான் நம்மளுக்கு லிஸ்ட் அவுட்டில் வேணும். ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கிறோம். இப்போ ஃபில்டர் அப்ளை பண்ணலாம். லிஸ்ட் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது க்ரைட்டீரியா ரேஞ்சில் க்ரைட்டீரியா லேபிள் நம்ம ஆவரேஜ் கொடுத்துருந்தோம், அதையும் அந்த ஃபார்முலா இருக்கிற அந்த செல்லையும் நம்ம க்ரைட்டீரியா ரேஞ்சில் கொடுத்து ஓகே கொடுத்துட்டோம். இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு ஆர்டர் குவான்டிட்டியில் நம்ம ஆவரேஜ் கால்குலேட் பண்ணியிருக்கிறோம் 653. ஸோ இதை விட அதிகமாக இருக்கிற குவான்டிட்டி மட்டும்தான் நமக்கு லிஸ்ட் அவுட்டில் வந்திருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லாமே 653 விட அதிகமாக இருக்குது. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எந்த மாதிரி நீட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபார்முலா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபில்டரிங் ஃபார் டெக்ஸ்ட் பை யூசிங் எ கேஸ் சென்சிட்டிவ் சர்ச். நம்ம நார்மலாக ஃபில்டர் அப்ளை பண்ணும்போது க்ரைட்டீரியாவுக்கு மேட்ச் ஆகிடுச்சுன்னா அது அப்பர் கேஸ் லோயர் கேஸ்லாம் பார்க்காது, எல்லாத்தையுமே நமக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். ஆனால் நமக்கு எக்ஸாக்டாக லோயர் கேஸ் மட்டும்தான் பார்க்கணும் இல்லை அப்பர் கேஸ் மட்டும்தான் பார்க்கணுன்னும் போது இந்த க்ரைட்டீரியா நம்ம கொடுத்துக்கலாம். இதுவும் சேம் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரியே தான். ஸோ நம்ம இங்கே க்ரைட்டீரியா லேபிளுக்கு நான் எக்ஸாக்ட் மேட்ச்சுன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் ஃபார்முலாவில் நம்ம அப்பர் கேஸ் லோயர் கேஸோ இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக எக்ஸாக்டுன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ நான் ஈக்குவல் கொடுத்துட்டு எக்ஸாக்டுன்னு டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட்டில் நம்மளோட செல் ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். அதாவது நான் ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் கேஸ்லேயும் இருக்குது அண்டு லோயர் கேஸ்லேயும் இருக்குது மாடரேட்டுங்கிற ஒரு வேல்யூ. இதில் பர்டிகுலராக லோயர் கேஸில் இருக்கிற மாடரேட் அந்த டேட்டா மட்டும்தான் எனக்கு வேணும்னும் போது அதுக்கான ஃபார்முலா கொடுத்துக்கிறேன். ஸோ நான் வித்தின் கோட்டில் நான் மாடரேட்டுங்கிறத லோயர் கேஸில் நான் டைப் பண்ணிவிட்டு இப்போ நான் என்டர் பண்ணுறேன். இப்போ நமக்கு லாஜிக்கல் வேல்யூ பார்த்திங்கன்னா ட்ரூன்னு வந்திருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ ஃபில்டர் அப்ளை பண்ண போகிறோம்.
இப்போ அப்பர் கேஸில் இருக்கிறது வேணும்னா நீங்கள் விதின் கோட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் விதின் கோட்டில் என்ன கொடுக்குறீங்களோ அதனுடைய டேட்டா தான் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ணலாம். லிஸ்ட் ரேஞ்ச் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது க்ரைட்டீரியாவில் நம்ம நம்மளோட ஃபார்முலாவோடைய ரேஞ்சை கொடுத்துக்கலாம். இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ நல்லா நோட் பண்ணுங்கள், நம்ம எக்ஸாக்ட் ஃபார்முலாவில் விதின் கோட்டில் என்ன டைப் பண்ணமோ அதுக்கான டேட்டா தான் நமக்கு ஃபில்டர் ஆகி வந்திருக்கு. இது நார்மலாக நம்ம ஃபில்டர் பண்ணும்போது அப்பர் கேஸ் லோயர் கேஸ் எல்லாமே சேர்த்து தான் ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். நம்ம பர்டிகுலராக அப்பர் கேஸ் மட்டும் லோயர் கேஸ் மட்டும் வேணும்னும் போது நம்ம அட்வான்ஸ் ஃபில்டரில் இந்த க்ரைட்டீரியாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் அட்வான்ஸ் ஃபில்டரில் இருக்கிற எல்லா க்ரைட்டீரியா டைப்ஸையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ புரிஞ்சிச்சுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். நான் இந்த மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் இட்ஸ் பை ஃப்ரம் கம்ப்யூட்டர் தமிழ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.